ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் தேபுக். இன்னைக்கு நம்ம பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் ரங்கநாதருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டு பிரசாதமாக கொடுக்கக்கூடிய சம்பார தோசை எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சம்பார தோசை மிளகு சீரகத்தோட ஃப்ளேவரில் சுக்கோட மனத்தில் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. எனக்கு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்திலேயே இந்த சம்பார தோசையும் வடையும் புளியோதரையும் ரொம்ப ஃபேவரட்டுங்க. 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் கண்டிப்பாக நான் போயிடுவேன். அதுவும் இந்த பிரசாதமெல்லாம் வாங்கி சாப்பிடாமல் வந்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட ஏகாதசி சமயத்தில் இந்த 21 நாள் உற்சவத்தில் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் போயிட்டு வந்துடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ரீரங்கம் ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்தது படித்தது எல்லாமே ஸ்ரீரங்கம் அப்படின்றதாலேயும் எனக்கு அந்த ஊர் மேலே ரொம்பவே ஈர்ப்பு இருக்குங்க. வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி விரதத்துக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சம்பார தோசையை செஞ்சு பாருங்கள். சரி, வாங்க இப்போது நம்ம சம்பார தோசையோட செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசியை எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வைக்கலாங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு கருப்புளுந்தையும் எடுத்துக்கலாம். 1 கப்பு பச்சரிசிக்கு 1/2 கப்பு கருப்புளுந்துன்றது கணக்குங்க. இதையும் நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். 5 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்ச அரிசியையும் உளுத்தம்பருப்பையும் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்சி ஜாரில் ஊற வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். மணல் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடைக்கு மாவு அரைக்கும் போது கடைசியாக நம்ம மிளகையும் சீரகமும் சேர்த்து அரைச்சிக்குவோம். அந்த மாதிரி இதுலேயும் 1 டீஸ்பூன் மிளகும் 2 டீஸ்பூன் சீரகமும் அரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆனால் நான் இங்கே அரைச்சிக்கல. அடுத்ததாக நம்ம உளுத்தம்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச உளுந்து மாவை அரிசி மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு அரைச்சதுக்கு அப்புறமா 1-5 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசையாக வாத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களால் முடியாத பட்சத்தில் 2 மணி நேரமாவது புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தோசை வாத்துக்கோங்க. இங்கே நான் 5 மணி நேரம் மாவை நல்லா புளிக்க வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக இடிச்சுக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப நைஸாக அரைப்பட்டுடும். அதனால் கல்லுலையே இடிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இடிச்சுக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். அடுத்ததாக ஸ்டவ்வில் 1 தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற மிளகு சீரகத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்தா சரியாக இருக்கும். இந்த சம்பார தோசையை பொறுத்த வரைக்கும் நெய்யில் தாங்க செய்யணும். அப்போ தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நெய்யிலையே வறுத்துக்கோங்க. தோசை வாக்குறதுக்கும் நெய்யையே பயன்படுத்துங்க. வறுத்த இந்த மிளகு சீரக பொடியை இப்போது தோசை மாவில் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு வச்சுருக்கிற சுக்கு பொடியையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா தாராளமாக மிளகு சீரகம் சுக்கு எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதுதான் நல்ல தோசைக்கு ருசியை கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சம்பார தோசையை ஸ்ரீரங்கம் கோயிலில் பீட்சா மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரணுன்றதுக்காக இங்கே நான் பள்ளமான 1 தவாவை வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். அடுத்ததாக 4 கரண்டி மாவு எடுத்து தவாவில் சேர்த்துக்கலாம். மூடி வச்சு நல்லா நிதானமாக இந்த தோசையை சுட்டு எடுக்கலாங்க. இதே முறையில் நீங்கள் தோசைக்கல்லையும் ஊத்தாப்பம் மாதிரி சுட்டெடுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மாவை ஊற்றினதுக்கப்புறமா மூடி வச்சு இந்த தோசையை சுட்டெடுக்கணும். 1 பக்கம் சுடுறதுக்கு குறைஞ்சது 2 நிமிஷமாவது ஆகுங்க. வெளியில் நல்ல முருகலாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாக ப்ரெட்டு மாதிரியும் இந்த தோசை வருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த தோசைக்கு எலுமிச்சங்காய் ஊறுகாய் நல்லாவே மேட்சிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொத்தமல்லி தொகையல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான தொக்கு வகைகளையும் நம்ம இதுக்கு காம்பினேஷனாக வைக்கலாங்க.
இன்றைக்கி நான் ரங்கநாதர் மேலே ஒரு பாடலை பாடி இந்த வீடியோவை முடிக்கலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பூலோகவை கொண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. பூலோகவை கொண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. காவிரி தாலாட்ட கொள்ளிடம் ஷீராட்ட, ரங்கனின் ஆனந்த சயனமிங்கே. காவிரி தாலாட்ட கொள்ளிடம் ஷீராட்ட, ரங்கனின் ஆனந்த சயனமிங்கே. ஸ்ரீரங்கநாதனின் பாதார விந்தத்தை கண்ட பின் வேறென்ன வேண்டுமிங்கே. பூலோகவை கொண்டம் ஸ்ரீரங்கமே, காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே. காண்பவர்க்கு என்றென்றும் ஆனந்தமே, ஆனந்தமே, ஆனந்தமே.